நண்பர்களே சுவிட்சர்லாந்து அரசாங்கத்தோட வித்தியாசமான அறிவிப்பை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சிவப்பு பாக்ஸ் எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க சுவிட்சர்லாந்து நாட்டில் ஒரு வித்தியாசமான ஒரு அறிவிப்பு ஒரு குடிமகன் வேலைக்கே போகாமல் வீட்டில் இருந்தார் அப்படின்னா அவருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் தரும் அவங்க மதிப்பின்படி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்திய மதிப்பின்படி ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சும்மா வீட்டில் வேலைக்கே போகாமல் இருந்தால் கொடுத்துட்றோம் அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்கும் சுவிட்சர்லாந்து மதிப்பின்படி அறநூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் இந்திய மதிப்பின்படி நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் நீங்கள் வேலைக்கே போகாமல் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு இந்த பணத்தை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அறிவிப்பை வெளியிட்டு அதற்கு ஒரு வாக்கெடுப்பு வச்சுருக்காங்க இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லை வேணான்னு ஒ டிஸ்அக்ரி பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு வாக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க அந்த வாக்கெடுப்பில் எழுபத்தி எட்டு சதவீதம் பேர் இது எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு அவங்க சொல்கிற காரணம் இந்த அறிவிப்பை நீங்கள் நடைமுறைப்படுத்தினீங்கன்னா வெளிநாட்டினர் நிறையா பேர் வந்து நம்ம நாட்டில் வந்து குடியேறுவாங்க அது மட்டும் இல்லாமல் மக்கள் சோம்பேறியாக மாறிடுவாங்க இந்த மாதிரி அடிப்படை ஊதியத்தால் எங்களோட உரிமையை நாங்கள் இழந்துருவோம் அப்படின்னும் காரணத்தை சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவை பார்த்தினா உங்களது என்னங்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி